பிப்ரவரி மாதம் 29 நாள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரிப்பவரே, பிப்ரவரி மாதம் முழுவதும் உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லாவிதமான ஆபத்துக்களுக்கும் விபத்துக்களுக்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து உமது குன்றின் மேல் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றியோடு உமை ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ நடத்தி வந்த விதங்களை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, இப்படி ஆயினர் எங்களை நடத்துவதற்கும் அன்பு செய்வதற்கும் எங்களை பாதுகாப்பதற்கும் உம்முடைய மார்போடு சேர்த்து அணைத்து எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்து விபத்துக்களிலிருந்து எங்களை மூடி மறைப்பதற்கும் நாங்கள் யார் நாங்களே மாத்திரம் ஐயா. அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மாதத்தை தொடங்கும் பொழுது பல்வேறு வகையான அப்பா நிகழ்ச்சிகளை குறித்து காரியங்களை குறித்து எங்களுடைய இருதயத்தில் கலக்கங்கள் இருந்திருக்கலாம், பயங்கள் இருந்திருக்கலாம். இந்த மாதத்தை எப்படி நிறைவேற்றப் போகிறோம், சந்திக்கப் போகிறோம், தேவைகளை யார் நிறைவேற்றுவார், கடன்காரனுக்கு யார் பதில் சொல்வார், துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளில், பலவீனம் நிறைந்த சூழ்நிலைகளில், அப்பா வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த தருணங்களில் உம்முடைய கரம் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி தகப்பனே. ஒரு தாய் தகப்பன் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறவாமல் எங்கள் மாறாத ஊற்று துணையாளராய் நல்ல நண்பராய் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய நீதியின் வழக்கரத்தினால் எங்களை தாங்கி பிடித்து எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றீர், நடத்தி வந்திருக்கின்றீர் ஐயா. நீர் நடத்தி வந்த விதங்களை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அப்பா நாங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நிறைய நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள், நடத்தி இருக்கிறீர் ஐயா. நாங்கள் உண்மை விட்டு வெகு தொலைவில் சென்ற பொழுதும் உம்முடைய அன்புக்கு அருகதியற்றவர்களாக இருந்த போதும் நீர் எங்களை ஒரு நாள் கூட விட்டு கொடுக்கவில்லை, ஒரு நொடி பொழுது கூட விட்டு கொடுக்கவில்லை. மாறாத உம்முடைய பேரன்புக்காக, மறையாத உம்முடைய இரக்கம் நிறைந்த செயல்களுக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் என்ன கைமாறு செய்வோம். நன்றி பொருத்தனைகளை ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் சன்னிதானத்தில் நாங்கள் வந்து ஏறெடுக்கிறோம் ஐயா. அப்பா துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம் நீங்கள், எல்லா பலிகளை காட்டிலும் நன்றி பலியில் மகிழ்கிற தெய்வம் நீரப்பா. அப்படியாக இந்த செப்ப வேலையில் அந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிபாடி நாங்கள் மகிழ்கிறோம் ஆண்டவரே. உமை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நீங்கள் ஒருவரும் இல்லை. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் எல்லா துதிக்கும் பார்த்திரர் நீர் ஒருவரே என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. விண்ணக கூட்டத்தினரோடு, தாய் கன்னிமரியாளோடு, எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமணசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடு இணைந்து கொண்டு நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் சாத்தான் விரித்த வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் எங்களை மூடி மறைத்ததற்காய் நன்றி அப்பா. பாம்பின் மீதும் தேளின் மீதும் நடக்கக்கூடிய அதிகாரத்தினர் எங்களுக்கு கொடுத்து, சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் வெல்லக்கூடிய வல்லமை கொடுத்து, இந்த உலகத்திற்குரிய போராட்டங்களை போராடி வெற்றியை பெற்றுக்கொள்ள, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய நாமத்தினால விடுதலை பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமை நினைத்து நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்திருக்க முடியாது ஆண்டவரே. உம்மை நம்பி வருகிறவர்களை நீர் ஒருபோதும் புறக்கணியாத தெய்வம். உம்மை நம்பி வருகிறவர்களை நீர் புறம்பே தள்ளுவதில்லை என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களை நீர் புறம்பே தள்ளாமல் நாங்கள் எந்த நிலையோடு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நின்றோமோ அந்த நிலையோடு கூட நீர் எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக, எங்களை அரவணைத்ததற்காக, எங்களை அன்பு செய்ததற்காக, எங்களை மன்னித்ததற்காக, எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடலில் தூக்கி எறிந்து எங்களை எங்களையாகவே நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை நேசித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து, தாய் கன்னிமரியாலோடு இணைந்து, விண்ணக சேனையோடு இணைந்து, மிக்கேல் தூதர், ரஃபேல் தூதர், கப்ரியல் தூதர் என்று எல்லா கொடான கொடி தூதர்கள் சகல வேலையும் பரிசுத்தர் பரிசுத்தர் மகிமையும் ஆட்சிமையும் ஆராதனையும் ஸ்துதியும் புகழும் உம் ஒருவருக்கே என்று சொல்லி ஆட்டுக்குட்டியானவரை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மணியாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் வீற்றிருக்கிற எங்கள் பரலோக தகப்பனாகிய உமை ஆராதித்து கொண்டிருக்கிற துதித்து கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து நாங்கள் உமை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் துதிக்கு பாத்திரர், நீர் ஆராதனைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர், சகலத்தையும் புதிதாக்குகிறவர். ஓமை நன்றியோடு நாங்கள் உமை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஒரு குடும்பமாய் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல அசிர்
ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா. நாங்கள் சோர்ந்து கீழே விழுந்த பொழுதெல்லாம் அப்பா உம்முடைய வார்த்தை தந்து நீர் எங்களை தேற்றி நிறைய உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையை சீர்திருத்தி நிறைய உமக்கு நன்றி. நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுத்திரே நன்றி. உம்முடைய இரக்கம் மிகுந்த கண்களை எங்கள் மீது பதிய வைத்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காட்டி நிறைய உமக்கு நன்றி. திருப்பாடல் 32:8 வசனத்தின்படி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று சொல்லி எங்களுக்கு நீர் அறிவுரை கூறி இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் இது எங்களை வழி நடத்தினரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு ஆலோசனை தந்தினே உமக்கு நன்றி. எங்கு செல்ல வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும், சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்க வேண்டும், தோல்விகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், போராட்டங்களை எப்படி போராடி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்திரே உமக்கு நன்றி. எங்கள் விரல்களை போருக்கு பழக்குவித்திரே உமக்கு நன்றி. வலிமை வாய்ந்த வீரனைப் போல நீர் எங்களோடு கூட இருந்திரே உமக்கு நன்றி. எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகள் எல்லாவற்றையும் நீர் ஆயத்தமாக்கினரே, விசாலமாக்கினரே உமக்கு நன்றி. நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா எங்களுடைய கண்கள் கலங்காதபடி, எங்களுடைய கால்கள் அடிசறுக்கி கீழே விழாதபடி நீர் எங்களை தாங்கிக் கொண்டிரே. எல்லா விதமான உலகத்திற்குரிய காரியங்கள் இருந்தும் நீர் எங்களை தப்புவித்திரே உமக்கு நன்றி. எங்களை சுற்றிலும் இரத்த கோட்டையாக, நெருப்பு கோட்டையாக, அக்கினி கோட்டையாக இருந்து சத்துருவானவன் எங்களை அணுகாதபடிக்கு, தீயவன் எங்களை நெருங்காதபடிக்கு எங்களை நீர் மூடி மறைத்து முத்திரையிட்டுக் கொண்டிரே உமக்கு நன்றி அப்பா. விலையேற பெற்ற ரத்த கோட்டைக்குள்ள இந்த தவக்காலத்தின் நாட்களை நீர் எங்களை மூடி மறைக்கிறீரே உமக்கு நன்றியப்பா. இரண்டு கரங்களையும் விரித்தவராய் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக, எங்களுடைய வருகைக்காக மனமாற்று பெற்று உம்மை நோக்கி நாங்கள் வர வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றியப்பா. அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடும் உடைய சன்னிதானத்துல வந்து நிற்கிற நாங்கப்பா உடைய வார்த்தையின் வழியாகலும் கூட நீர் எங்களுக்கு சொல்லி தருகிறது அப்பா. எங்களுடைய நம்பிக்கை நீராயிருக்க வேண்டும். உம்மீது நம்பிக்கை வைக்கிற ஒரு ஒரு மனிதனும் மனிதர்களும் பேறு பெற்று என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீங்கப்பா. திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்வது போல இந்த நற்செய்தியில நீர் சொல்லுகின்ற ஓமேல் வருகின்ற ஏழை லாசர் உம்மை மட்டுமே நம்பி இருந்தார், நீர் அவருக்கு துணையாயிருந்தீர். இதோ இந்த உலக நாட்கள்ல அப்பா, உலக நாட்கள்ல அவர் பலவீனத்தோடு சோர்வுகளோடு வியாதியோடு துன்பப்பட்டாலும் உமையே நம்பி வாழ்ந்ததால பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். ஆமாண்டவரை உம்மை நம்பி இருந்ததால் விண்ணகத்திற்கு செல்லுகிறார். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது என்ற இறைவார்த்தையை அப்பா இப்படியாக லாசருடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த ஏழை லாசருக்கு நேர்மையாராக வாழ்ந்தவர் அந்த செல்வந்தர். தன்னிடம் இருந்த செல்வத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார். அச்செல்வம் அவருடைய கண்ணை மறைத்ததால் அவரால் தன்னுடைய வீட்டு வாயில் அருகே இருந்த ஏழை லாசரை கண்டுகொள்ள முடியாமல் போயிற்று. ஆமாண்டவரே அவருக்கு செய்ய முடிந்த நன்மைகளை அவர் செய்யாமல் போய்விட்டதால் முடிவில் பாதாளம் வரை செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆமாண்டவரே பணத்தாசை பிடித்த பரிசுகளை நோக்கி இந்த ஓமையை நீர் சொல்லுகிறீர். இதோ மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுதுதான் நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். இதே முதல் வாசகம் இன்று நாங்கள் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடலும் கூட உம்மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோர் பேறு பெற்றோர் அவர்கள் நீரோடியோரும் நடப்பட்ட மரம் போன்றிருப்பார்கள் என்ற கருத்தையே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆமாண்டவரே உம்மீது நம்பிக்கை வைத்து வாழாமல் மனிதர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்பவர்களே பால நிலத்து புதர்ச்செடி போன்று பருவ காலத்திலும் பயன் தராமல் இருப்பார்கள் என்று எங்களுக்கு எச்சரிக்கை வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே உம்மீது நம்பிக்கை வைப்பதற்கு அப்பா உம்முடைய திருச்சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பது இன்றியமையாததாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையை வாசித்து ஆழ்ந்து சிந்தித்து அந்த வார்த்தையில் ஆழமான நம்பிக்கை கொண்டு அப்பா உம்முடைய வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள இந்த செப வேலையில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நம்பி வாழ்வோர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடப்படார் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா. எசையா 40:31 ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், அவர்கள் கழுகுகளைப் போல உயரே பறந்து செல்வர், அவர்கள் நடப்பர், களைவடையார், ஓடுவர், சோர்வடைவார் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நாங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம் ஐயா. கழுகை போல உயர பறக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு கொடுப்பீர். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய எதிரிகள், கோலியாத்தின் படைகள், பார்வோனின் படைகள், அப்பா அடிமைத்தனத்தினுடைய ஆவிகள், இந்த பார்வோனுடைய படைகள் எங்களுக்கு எதிராக எழுந்தாலும், எங்களை கீழே விழத்தாட்ட நினைத்தாலும் நீர் எங்களுக்காக போராடுவீர். எனில் எங்கள் நம்பிக்கை நீரே, எங்கள் கேடகம் நீரே, எங்கள் வாழ்வின் ஊற்று நீரே, நாங்கள் நம்பியிருக்கிற எங்களுடைய மறைவிடம், எங்களுடைய புகலிடம் நீரே என்று சொல்லி நாங்கள்
அறிக்கையிடுகிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இருதய எண்ணங்கள், இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள், கவலைகள், கலக்கங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், இந்த உலகத்தை குறித்ததாக இருக்கிற போராட்டங்கள் யாவற்றிலிருந்தும் ஒரு பூரண விடுதலை நீர் தரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம். உடலோடு போராட்டம், உள்ளத்தோடு போராட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டம், எங்களை சுற்றி போராட்டம், போராடும் உலகில் போராடும் நாங்கள் உண்மையை நம்பி இருக்கக்கூடிய வல்லமையை, ஆற்றலை, உடைய பரிசு தாவியானுடைய பிரசன்னத்தை நீர் எங்களுக்குள்ளது ஊற்றும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் ஜபம் கேட்கப்படும், என் கண்ணீர் துடைக்கப்படும் என்று உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய ஜபத்திற்கு பதில் கிடைப்பதாக, உடைய பரலோகம் பதில் தருவதாக, பரலோகத்தை திறந்து பா நீர் பாளையம் இறங்கி உடைய பிள்ளைகளுக்காக போராடுவீராக. இருதயத்தில் சமாதானத்தையும் குடும்பங்களில் சமாதானத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. தீராத வியாதிகள் இருந்து ஒரு பூரண விடுதலை கட்டளையிடுவீராக. அப்படியாக இந்த இரவு வேளையில் இந்த ஜபத்தில் இணைந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், கடன் பாரங்கள் இருந்து விடுதலை பெற ஜெபித்துக் கொள்ளுங்கள், திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக, தேர்வுக்காக, 12ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இன்னும் ஆய்கூட பல்வேறு நிலைகளில் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஞானத்தினாலும் தெய்வ பயத்தினாலும் நிரப்பப்பட வேண்டுமாயும் கூட நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இன்னும் ஆய்கூட இந்த ஜபத்தில் இணைந்து பல்வேறு ஜப விண்ணப்பங்களுக்காக சொல்ல முடியாத போராட்டங்களோடு, வேதனைகளோடு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், படுத்தால் உறக்கம் வராமல் படுக்கையிலே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சுகம் பலன் உண்டாகட்டும், உம்முடைய பரலோகம் திறக்கப்பட்டு பரலோக ஆசீர்வாதம் பூரணமாய் பிள்ளைகளை நிரப்பட்டும். அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நாங்கள் உங்கள் மடியில் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா செப விண்ணப்பங்களை, துதி கன மகிமை ஆராதனைகளை இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வல்லவரும் ஆகிய உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.